லைட்டெல்லாம் ஆஃப் ஆக தேட்டரில் பட விட ஆரம்பிச்சிது அப்போ இருட்டில் தட்டு தடுமானபடி பாரதிக்கிட்ட காலியாக கிடந்த சீட்டில் ஒரு இளம் பெண் வந்து உட்காந்தா இருட்லையும் அந்த பொண்ணோட அழகு ஜொலிச்சுது கொஞ்சம் நேரத்தில் கிட்ட இருந்த அந்த பொண்ணு தூங்கி விழ ஆரம்பிச்சுட்டா தூங்கி வலிஞ்சபடி பாரதியோட தோல்பட்டையில் செதிஞ்சா சரிஞ்சவன் தூக்கத்தோட கட்டத்துக்கு போய் பாரதியோட இருந்து நழுவி பாரதியோட மடியில் சாஞ்சா ஹீரோவும் ஹீரோயினையும் மரங்களுக்கு இடையில் இட் பாட வில்லன் ஹீரோனை கடத்திட்டு போக ஹீரோ வில்லனை அடிச்சுட்டு ஹீரோனியை மீக்க எங்கிருந்தோ போலீஸ் வந்து வில்லனை அரெஸ்ட் செய்யணுன்னு வழக்கம் போல படமும் முடிஞ்சு தேட்டரில் லைட் போட பாரதியோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணை மெதுவாக உசுப்பனா தூக்க களைஞ்சி எழுந்திரிச்சவ ஒரு வாரமாக காலேஜில் எக்ஸாம் அதனால் நைட்டு தூங்காமல் படிச்சுன்னா அதை தூங்கிட்டோம் போல என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட வீண் சிரமத்துக்கு பொறுத்துக்கோங்கன்னா பாரதியை பார்த்து அதனால் என்ன பரவாயில்லன்னு சொன்னபடி அந்த பெண்ணால் கசங்கி இருந்த சிலையை சரி கட்டினபடி எழுந்திரிச்சா பாரதி ஏன் அழகான அன்பு ஹீரோ ஹீரோயினிகளுக்கு மட்டும் ஏற்படுற மாதிரி படங்களில் காட்டுறாங்கன்னே தெரியல ரசிக்கிறது பாசம் ஏற்படுறது காதலர்களுக்கு மட்டும் சொந்தமாக என்ன எதேச்சியை சந்திக்கிற முகம் தெரியாதவர்கள்கிட்டையும் தான் காதல் ஏற்படுது